சூடுபிடிக்கிறது அரசியல் களம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள்? நம் மின்னம்பல மக்களிடம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. மக்கள் மனதை வென்றவர்கள் யார்? தேனி தொகுதியில் பறக்க போவது யாரின் கொடி? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தேனி தொகுதியில் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் களமிறங்கியுள்ளார். அதிமுக சார்பில் நாராயணசாமி போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபாலன் போட்டியிடுகிறார். திமுக, அதிமுக, அமமுக ஆகிய மூன்று வேட்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான போட்டி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் களத்தின் நிலவரம் என்ன, மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது மின் நம்பலம். உங்கள் மனதை வென்ற வேட்பாளர் யார் என்ற கேள்வியினை பரவலாக தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் முன்வைத்தோம். என் பேர் எஸ் ரங்கராஜ், 43. நம்ம வந்து எப்பயுமே டிஎம்கே, நமக்கு பிடிச்ச கட்சி தான் நம்ம போட முடியும். மத்த கட்சிக்காரங்க வந்து டிடிவி தினகரன் வந்து மெட்ராஸ்ல இருந்து வருவாரு, அவர் வந்து அடிக்கடி இங்க வரப்போறா, செய்ய போறாரா, வைக்க போறாரா, தங்கத்தம்ஜி நம்ம பக்கத்து கொடுக்காரு, ஏதாவது கேட்டா ஏதாவது ஹெல்ப் கூட செய்வார், வைப்பாரு. கமலேஸ்வரன், எனக்கு 21, குக்கர் சாத்துக்கு டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான். பிரதமர் வந்து மோடிஜியே வரணும். பேர் சாவளமீர், வயசு 56. நான் போட போன்ற வாக்கு ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்க இருக்கிறேன். பேர் கண்ணன், சிம்மனுக்கு மக்கள் கட்சி நல்லது செய்வாருன்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கை தான். முருகேஸ்வரி, 35. நான் வந்து உதயசூரியன். இப்போ வந்து லேடிஸ்க்கு நிறையா அவங்க வந்து செய்கிறாங்க, பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இருக்குது, அப்புறம் வந்து 1000 மகளிருக்கான அந்த உதவித்தொகை அது இருக்குது, அப்புறம் வந்துட்டு நிறைய செய்கிறாங்க. எங்கள் பேர் ராஜா, வயசு 52. ராகுல் காந்தி வந்தால் நல்லா காங்கிரஸ் ஆட்சி இப்போ கொஞ்சம் நல்லா நல்ல திட்டங்களை சொல்லியிருக்காங்க. சுகன்யா, 2 வருஷமாக நோட்டாக தான் போட்டுட்ருக்கேன். கடமைக்கு நான் போய் அதையாவது செஞ்சிடறேனேன்னு செஞ்சிடறேன்னு, ஏன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு சரியே கிடையாது. பனிப்பிரபு, 35, பாஜக கூட்டணிக்கு. 10 வருஷமாக மோடி நல்லா நிறையா பண்ணியிருக்காரு, அதனால் அவருக்கே வாழ்க்கை இல்லாமல் இருக்கேன். சாந்தி, 27, கலங்கியிருக்கேன், மாதம் 1000 போடுறாரு. பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ரீச் இருக்கிறது டிடிவிக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மோடி விஷயத்துலேயுமே நிறையா குறைபாடுகள் இருக்குது, ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. என் பேர் ராமகிருஷ்ணன், என்னுடைய சின்ன வந்து உதயசூரி தான். பிரதமர் எங்களுக்கு ராகுல் தான். லட்சுமி, 47, குக்கருக்கே. முனியண்டு, சூரியனுக்கு வாக்களிக்கிறோம். மேலே காங்கிரஸ் ஆட்சி மலரணும். 63 ஆச்சு. வாக்களிக்கிறதா? வாக்களிக்க டிஎம்கே வாக்களிக்கிறேன். நான் வந்து ஏடிஎம்கா இருந்தவன், பச்சை ஏடிஎம்கா பிறந்ததுலேருந்து. ஆனால் ரெண்டாவது வந்து அவங்க ஆர்மே இல்லை, அவங்களே இல்லாத சமயத்தில் நம்ம ஆறுக்கு போட்டு என்ன செய்ய? என் பேர் கார்த்திக், ரெட்டலைக்கு பிடிச்சிருக்கே போடுறது. பெருமாள் சார், குக்கர்தா சார், டிடி வித்தியநகரன். அவர் 15 வருஷம் முன்னாடியே இந்த தொகுதிக்கு அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. குமரன், வயசு 40. நாங்கள் இதோட டிடி வித்தியம் எல்லா ஊரும் கொஞ்சம் எல்லா உதவியும் பண்ணுவார். பாண்டித்துறை, தங்க தமிழ் சொல்லுங்க. மோடி இந்த நாட்டில் பிரதமர் வரக்கூடாது. இக்கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளான ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் தனி, கோடி, கம்பம், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தனி பகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் 39% வாக்குகளை பெற்று தேனி தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார். அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் 34% வாக்குகளை பெற்று 2ம் இடம் பிடிப்பார் என்றும், அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி 22% வாக்குகளை பெறுவார் என்றும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலன் 4% வாக்குகளை பெறுவார் என்றும் முடிவுகள் வெளியாக உள்ளன. 1% பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஆக தேனி தொகுதியில் இந்த முறை தங்க தமிழ் செல்வன் வெற்றி பெற்று திமுகவின் கொடி பறக்கவே பிரகாசமான வாய்ப்புள்ளது. மின்னம்பலம் நடத்தும் இந்த மெகா கருத்து கணிப்பில் மற்ற தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலம் வலைத்தளத்தில். மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.